إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبيكوريا نرمي الشهودر هلي تايمار هلي سهودر هلي. السلام عليكم ورحمة الله وبركاته. பயனுள்ள கல்வியை இறைவனிடம் பிரார்த்திக்க கூடிய கேட்கக்கூடிய சில பிரார்த்தனைகளை நாம் அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் நாம் அறிந்து கொள்வோம். உண்மையில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம்தான் மார்க்க கல்வி என்பது. மார்க்க கல்வியை கற்பதில் நாம் அதிகம் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும். மார்க்க கல்வியை நாம் எந்தளவு வளர்த்து கொள்வோமோ அந்தளவு நாம் நம்மை வழிகேட்டிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம். இன்று நாம் பார்க்கிறோம், மக்கள் எந்த அளவுக்கு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், போதிய மார்க்க கல்வி இன்மையின் காரணத்தால் பலவிதமான வழிகேடுகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எனவே நம்மை நாம் வழிகேட்டிலிருந்து காத்துக்கொள்வதற்கு, வழிகட்ட அழைப்பாளர்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு நமக்கு மார்க்க கல்வி இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் முறையாக அல்லாஹுவை வணங்குவதற்கும், முறையாக நாம் இறைவனை நெருங்குவதற்கும், நாளை மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கும் இன்றியமையாததாக மார்க்க கல்வி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இன்று பலரும் உலகத்தை தேடுவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். உலக வசதி வாய்ப்புகளை, பொருளாதாரத்தை தேடுவதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் மார்க்க கல்வியை தேடுவதில் ஆர்வம் மிக குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு மக்களுடைய சிந்தனைகள் இருக்கின்றன என்று சொன்னால், மார்க்க கல்வியை யார் கற்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது உலக கல்வியை கற்க முடியாதவர்கள், அதிலே தேராதவர்கள், பரீட்சைகளிலே சித்தி அடையாதவர்கள், இப்படியானவர்கள்தான் மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு தவறான சிந்தனை மக்களிடம் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். நேர்மையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், யார் மார்க்க கல்வியை தேடி ஒரு வழியிலே பாதையிலே பயணிக்கிறாரோ, அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தின் பாதையை எளிதாக்குகிறான். எனவே நாம் மார்க்க கல்வியை கற்க, நாம் மார்க்க கல்வியை வளர்க்க அது நமக்கு சொர்க்கத்தின் பாதையை எளிதாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ் உங்களில் யாருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று சொன்னால், அவர் உலகத்திலே எவ்வளவு பட்டங்களை பெற்றாலும், எப்படியான உயரிய பட்டங்களை பெற்றிருந்தாலும், உண்மையில் இறைவனிடத்தில் அந்தஸ்துக்குரியவர் யாரென்றால், உங்களில் ஈமானுக்குரியவர்களும் அதேபோன்று, அதாவது கல்வி கொடுக்கப்பட்டவர்கள், ரூத்துல் இல்ம், இங்கு கல்வி வழங்கப்பட்டவர்கள் என்றால், மார்க்க கல்வி, இறைவனை பற்றி, இறைவனுடைய வேதத்தை பற்றி, இறை தூதரை பற்றி, அவருடைய வழிகாட்டல்களை பற்றிய எளிமை எந்த அளவு ஒருவர் வளர்த்து கொள்வாரோ, ஈமானோடு அந்த கல்வியை எந்த அளவு வளர்த்து கொள்வாரோ, அந்த அளவு அவர் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரியவர், உயர்வானவர்.
அதே போன்று மார்க்க கல்வி என்பது வெறுமனே நாம் தகவல்களை சேகரிக்கக்கூடிய பெட்டகமாக இல்லாமல் அந்த மார்க்க கல்வி நம்மை வழிநடத்த வேண்டும், நம்மை இரையச்சமிக்கவர்களாக ஆக்க வேண்டும், இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அவனது அடியார்களில் அவனை முறையாக அஞ்சக்கூடியவர்கள் யார் என்றால் அறிஞர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மார்க்கத்தின் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக வுது என்ற வணக்கம், இபாதத். இந்த வுது என்ற இபாதத் வணக்கத்தினுடைய சட்டதிட்டங்களை நாம் முறையாக அறிந்து கொள்வோமாக இருந்தால் நாம் அந்த இபாதத்தை முறையாக நிறைவேற்றுவோம். இப்படித்தான் மார்க்கத்துடைய இஸ்லாமிய அகீதா கொள்கையாக இருக்கலாம், இபாதத் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், ஏனையவர்களோடு உள்ள முஆமலா சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். இந்த அனைத்தை பற்றியும் ஒருவருக்கு மார்க்க அறிவு இல்ம் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்களுக்காக வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், கடல்கள் உள்ள மீன்கள், ஏனைய உயிரினங்கள் எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றன, பாவ மன்னிப்பு தேடுகின்றன என்பதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான சிறப்புகள் இப்போ நமக்கு கற்றுத்தரக்கூடியவன் யார்? அல்லாஹ், அந்த இறைவன். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்றான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷய்யா, உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து நீங்கள் எதையும் அறியாத நிலையில்தான் அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான். அப்ப எனவே அந்த இறைவன் தான் நமக்கு கற்றுத்தரக்கூடியவன். அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹ வயுஅல்லிமுக்கும் அல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான். இப்போ நாம் இறைவனிடம் கல்வியை பிரார்த்திப்பதோடு அதை அடைவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அந்த முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்றான், அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாதவற்றை அவன் கற்றுக் கொடுத்தான். எனவே கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ் தான். ஆதம் அலை இஸ்லாத்துக்கு அல்லம ஆதம் அல் அஸ்மா அகுல்லஹா, அனைத்தின் பெயர்களையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறான். எனவே அந்த இல்ம் தான் மனிதனுக்குள் வளர்ந்திருக்கிறது. நாம் ஒவ்வொன்றின் பெயரை சொல்கிறோம் என்று சொன்னால் இதை கற்றுக் கொடுத்தது யார்? ஆதம் அலை இஸ்லாத்துக்கு அல்லாஹ். அல்லம ஆதம் அல் அஸ்மா அகுல்லஹா என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். மலக்குகள் எப்படி சொன்னார்கள், சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நீ தூய்மையானவன், நீ எமக்கு கற்றுத்தந்ததை தவிர நம்மிடம் வேறு எந்த ஒரு இல்மும் இல்லை, நிச்சயமாக நீ யாவற்றையும் அறிந்தவனாக ஞானம் மிக்கவனாக இருக்கிறாய். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுக்கிறான். யுகத்தில் அந்த ஹிக்மத்தை மையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த ஹிக்மத்தை ஞானத்தை கொடுக்கிறான். அந்த ஞானத்தை பெற்றவர்கள் உண்மையில் வக்கது ஊத்திய ஹைரன் கசீரா, அதிகமான ஹைர்களை நலவுகளை பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் குர்ஆனில் இடக்கூடிய கட்டளை என்ன? ரப்பி ஜித்னி இல்மா. எப்படி பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் தனது தூதருக்கு பணிக்கிறான், இறைவா கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் இதற்கு விளக்கம் எப்படி, கல்வியை விட சிறந்த ஒன்று இருந்திருக்குமாக இருந்தால் அல்லாஹ் தனது தூதருக்கு அதை அதிகப்படுத்தி தருமாறு பிரார்த்திக்குமாறு தான் ஏவியிருப்பான். எனவே மிகச் சிறந்தது இல்மாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வஅல்லமக மாலம் தகுன் தஅலம் வகான ஃபத்லுல்லாஹி அலைக அதீமா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உமக்கு தெரியாதவற்றை, நீர் அறியாதவற்றை அவன் உனக்கு உமக்கு கற்றுத்தந்தான் என்று அல்லாஹு தஆலா தனது தூதரை பார்த்து சொல்கிறான். எனவே வகான ஃபத்லுல்லாஹி அலைக அதீமா, அல்லாஹுடைய ஃபதல் என்பது உங்களுக்கு உங்கள் மீது மகத்தானதாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இங்கு மிகப்பெரும் மகத்தான ஃபதல் என்ன? அல்லாஹுடைய தூதர் அறியாதவற்றை அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தது. எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் தனது தூதருக்கு இடக்கூடிய கட்டளை ரப்பி ஜிதினி இல்மா. குர்ஆன்ல நீ 20வது அத்தியாயத்தின் 114வது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம், ரப்பி ஜிதினி இல்மா. இப்போ நாம் இதை அதிகம் ஓதி வர வேண்டிய ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை. நமது பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன? இறைவனிடத்தில் நீங்கள் இல்மை பிரார்த்தித்துக் கொண்டே இருங்கள் என்ற வழிகாட்டலை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நரபி சகோதரர்களே, நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய துவாவை பாருங்கள். அல் குர்ஆனில் நீங்கள் இதை 26வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனமாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்,
ربي هب لي حكما والحقني بالصالحين. ابراهيم عليه السلام الله ورحمه எப்படி দোয়া செய்தார்கள், ரப்பி ஹப் லி ஹுக்மம் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என் இறைவா நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக, அதே போன்று சாலிஹானவர்களோடு என்னை சேர்த்தும் விடுவாயாக, என்னை சேர்த்து வைப்பாயாக, மேலும் சாலிஹானவர்களோடு என்னை சேர்த்தும் வைப்பாயாக. எனவே அல்லாஹ்விடத்தில் கல்வி ஞானத்தை பிரார்த்தித்தவர் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரப்பி ஹபலி ஹுக்மம் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நாம் எளிதாக மரணமிட்டு ஓதி வர முடிந்த ஒரு துவா. நமது பிள்ளைகளுக்கும் நாம் இந்த துவாவை கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரப்பி ஹபலி ஹுக்மம் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், எனவே அதாவது நமது ஈருலக வாழ்வுக்கும் பயனளிக்கக்கூடிய அந்த கல்வி என்பதுதான் மார்க்க கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் மிகப்பெரும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஒருவன் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் அவன் துறை போக கற்றாலும் அவனுக்கு இறைவனை பற்றி தெரியவில்லை என்றால், இறை தூதரை பற்றி தெரியவில்லை என்றால், இறை வேதத்தை பற்றி தெரியவில்லை என்றால், நாளை மறுமையை பற்றி தெரியவில்லை என்றால், அந்த கல்வி அவனுக்கு எந்த ஒரு பயனையும் அங்கு பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை. எனவே நறுமை சகோதரர்களே, அவன் எவ்வளவுதான் இந்த உலக ரீதியாக உயர்ந்த கல்வியை பெற்றிருந்தாலும் அவனுக்கு மார்க்கத்துடைய அடிப்படைகள் தெரியவில்லை என்றால் அவன் ஒரு நஷ்டவாகும். எனவே இங்கு இஸ்லாம் உலக கல்வியை கற்கக்கூடாது என்று தடை போடவில்லை, பயனுள்ளவற்றை கற்கலாம், ஆனால் அனைத்தை விட முதன்மையானது எது? படைத்த ரப்பை அறிவது, படைத்த ரப்புல் ஆலமீன் வழங்கிய வாழ்க்கை நெறியை அறிவது, இறை தூதரை அறிவது, மறுமை வாழ்க்கை, இந்த அடிப்படை நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் மிகப்பெரும் நஷ்டவாளர்கள். நறுமையான சகோதரர்களே, மார்க்கத்தை கற்ற யாரும் மறுமையிலே கை சேதப்படப் போவதில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தை கற்று அதன்படி செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் நாளை மறுமையில் கை சேதப்பட மாட்டார்கள். மறுமையிலே கை சேதப்படப் போகின்றவர்கள் யார் என்று சொன்னால், அதாவது மார்க்கத்தை கற்காமல் உலகம் மட்டும்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையிலே கை சேதப்படுவார்கள். எனவே இந்த துஆக்களை நாம் கேட்பதோடு மார்க்க கல்வியில் நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும், மார்க்க கல்வியை நாம் கற்க வேண்டும், அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி இருக்கிறது. அல்லாஹ் அவர்களது அந்தஸ்தை உயர்த்துகிறான். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? நபியை கேளுங்கள், என்ன பதில்? சமமாக மாட்டார்கள். அந்த இல்மின் மூலம் அவர்கள் உயர்ந்து விட்டார்கள், அவர்கள் சிறப்பு பெற்று விட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களேன், அந்த இல்ம் அவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு சரியான வழியை காட்டக்கூடியதாக இல்ம் இருக்கிறது. ஷைத்தானுக்கு தெரியும், என்ன அவன் உரிய முறையில் மார்க்க கல்வியை பெற்றுவிட்டால் அவனை வழிகெடுக்க முடியாது. அவன் விரும்பாத ஒரு காரியம்தான் ஒருவர் மார்க்க கல்வியை கற்பதென்பது. அதற்கு எப்படியெல்லாம் தடைகளை ஏற்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் தடைகளை ஷைத்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். மூன்றாவது நறுமை சகோதரர்களே, நாம் கேட்க வேண்டிய துஆக்கல்ல, اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. يا الله நான் நிச்சயமாக உன்னிடம் பயனுள்ள கல்வியை கேட்கிறேன். கல்வி என்பது எப்படியான கல்வியாக இருக்க வேண்டும்? அவரது ஈருலக வாழ்வுக்கும் பயனளிக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். அதே போன்று வரிசுகன் தையீபா, ஹலாலான ரிஸ்கை கேட்கிறேன். வ அமலம் முத்தகப்பலா, ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலை கேட்கிறேன் என்ற இந்த செய்தி இப்னு மாஜாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அழகான ஒரு பொருளை உள்ளடக்கிய ஒரு துவாவாக இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முதகப்பலா. அடுத்து நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு எதை விரும்பினார்கள் என்று பாருங்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபித்தோழராக இருந்தார்கள். அவங்க ஒரு சிறிய வயதையுடைய ஒரு நபித்தோழராக இருந்தார்கள். நபி அவர்கள் அவர்களுக்காக செய்த துவா என்ன? அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் ஹிக்மா என்றுதான் அல்லாஹுடைய தூதர் அவருக்காக பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். மார்க்கத்தில் அவருக்கு விளக்கத்தை கொடுப்பாயாக, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன். அதே போன்று அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், யா அல்லாஹ் அவருக்கு நீ வேதத்தை கற்றுக் கொடுப்பாயாக. அதே போன்று அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் ஹிக்மா என்று அல்லாஹுடைய தூதர் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். பாருங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்டாங்க, அந்த மார்க்கத்துடைய ஞானத்தையும் குர்ஆனுடைய விளக்கத்தையும் அவர்களுக்கு வழங்குமாறு தான் துவா செய்தார்கள். எனவே ஒவ்வொரு தந்தையும் தனது பிள்ளைக்காக இந்த துவாவை கேட்க வேண்டும், தனக்காகவும் கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹும் ஃபக்கிஹ்னி ஃபித்தீன், அல்லாஹும் அல்லிம்னி அல்கிதாப், அல்லாஹும் அல்லிம்னி அல்ஹிக்மா என்று கேட்கலாம். பிள்ளைகளுக்கு கேட்கும்போது பன்மையாக கேட்கலாம், அல்லாஹும் ஃபக்கிஹ்ஹும் ஃபித்தீன், அல்லாஹும் அல்லிம்ஹும் அல்கிதாப், அல்லாஹும் அல்லிம்ஹும் அல்ஹிக்மா. ஒருமையில் கேட்கும்போது இந்த துவாவில் வரக்கூடிய வாசகம் அவருக்கு, அல்லாஹும் ஃபக்கிஹ்ஹு ஃபித்தீன், அல்லாஹும் அல்லிம்ஹு அல்கிதாப், அல்லாஹும் அல்லிம்ஹு அல்ஹிக்மா என்று பிரார்த்திக்கலாம். அது ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால், அல்லாஹும் ஃபக்கிஹ்ஹா ஃபித்தீன், அல்லாஹும் அல்லிம்ஹா அல்கிதாப், அல்லாஹும் அல்லிம்ஹா அல்ஹிக்மா என்று பிரார்த்திக்கலாம். எனவே நறுமை சகோதரர், இந்த செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. அல்லாஹுடைய தூதருடைய இந்த துவாவுடைய பரக்கத், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மிகப்பெரும் அறிஞர், அவர் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதிலே அதாவது முன்னிலையில் இருந்த தோழர்களில் ஒருவர், முன்னிலை வகித்த தோழர்களில் ஒருவர் அவர். எனவே அதாவது பல நபி தோழர்களிடம் இல்லாத அந்த விளக்கங்கள் அவரிடம் காணப்பட்டன என்றால் நபி அவர்கள் அவர்களுக்காக செய்த துவா. எனவே அருமை சகோதரர்களே, நாம் நமது பிள்ளைகளுக்காக இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுடைய மார்க்க கல்விக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் அது அவர்களை என்ன செய்யும், நேரான வழியிலே அவர்களை வழிநடத்தும். நாங்கள் இன்று பார்க்கிறோம் நிறைய உலக கல்வியிலே அதாவது உயர்ந்து விளங்கக்கூடிய பலர் என்ன செய்கிறார்கள், பெற்றோருக்குரிய கடமையை கூட தெரியாமல் இருக்கிறார்கள், இறைவனுக்குரிய கடமையை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்துக்குரிய கடமையை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை பேணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சிலருடைய நிலையினான் பெரும்பாலும் நம்ம சமூகத்தில் நாம் பார்க்க முடியுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறாக நாம் பிள்ளைகளுக்காக கேட்க வேண்டிய துவாக்கள், நாம் நமக்காக கேட்டுக்கொள்ள வேண்டிய துவாக்கள், இந்த பயனுள்ள கல்விக்காக. அதேபோன்று நறுமையான சகோதரர்களே, அதேபோன்று மனிதன் உணர வேண்டும், எவ்வளவுதான் அவன் இந்த உலகத்திலே அதாவது தொழில்நுட்பம் விஞ்ஞானம் என்று முன்னேறி சென்றாலும் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஊத்தி தும்மினல் எல்மி இல்லா கலீலா, நீங்கள் சொற்பமான அயில்மை அன்றி கொடுக்கப்படவில்லை. அல்லாஹுடைய இல்மை என்பது விசாலமானது. வஃபாவுக்குள் இது அயில்மின் அலீம், அனைத்துக்கும் மேலாக அவனது அயில்ம் ஞானம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அவன்தான் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாதவற்றை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது அவன்தான். அல்லமஹுல் பயான், மனிதனுக்கு பேசுவதற்கு அவன்தான் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதன் என்ன செய்கிறான், இவற்றையெல்லாம் மறந்து ஆணவம் கொண்டு கர்வம் கொண்டு இறைவனை நிராகரிக்கக்கூடியவனாக மாறிவிட்டான். நேர்மையான சகோதரர்களே, அதே போன்று நாம் கேட்க வேண்டிய துவாக்கல்ல பயனுள்ள கல்விக்காக இந்த ஹதீஸை நீங்கள் திருமீதியிலே பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள், அல்லாஹும் அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வஅல்லிம்னி மா யன்ஃபஅனி வஸீத்னி இல்மா. அல்லாஹும் அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி, நீ எனக்கு எதை கற்றுத்தந்தாயோ அதை பயனுள்ளதாக ஆக்குவாயாக. எனவே கற்ற கல்வி என்பது வெறும் நாங்கள் தகவல்களை சேகரிக்கும் ஒரு பெட்டகமாக இல்லாமல் கற்றதை கொண்டு நாம் செயல்பட வேண்டும், கற்றவைகளை எமது வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும். மார்க்க விடயங்களை அறிந்து என்ன செய்யக்கூடாது, அதை புறக்கணித்து வாழக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த உள்ளங்களுக்கு என்ன செய்யப்பட்டுவிடும், முத்திரையிடப்பட்டுவிடும். எனவே நாம் கற்றவைகளை செயல்படுத்த வேண்டும், அவைகளை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அதே போன்று வாழ்லிம் நீமா என் ஃபேமி, பயனுள்ளதை எனக்கு கற்றுத்தருவாயாக. நாங்கள் பயனுள்ளதை கற்க வேண்டும், நாம் தேடி கற்க வேண்டியது பயனுள்ளதை, மார்க்கம் ஹராமாக்கிய தடுத்த கல்விகளை அல்ல. நாம் கற்க வேண்டியது நமது ஈருலக வாழ்வுக்கும் பயனளிக்கக்கூடிய கல்வியை. அதே போன்று வசீதினி அல்மா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. எனவே இவ்வாறு நபி அவர்கள் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். இப்போ நாம் இந்த துவாவை ஓதி வர வேண்டும், அல்லாஹும் அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வஅல்லிம்னி மா யன்ஃபஅனி வஸீத்னி இல்மா. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாக்கல்ல இந்த துஆவை ஒருவர் கல்விக்காக எனது உள்ளத்தை நீ விரிவாக்குவாயாக என்ற அந்த நீயத்தோடு பிரார்த்திக்கலாம். ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி, இந்த துவாவை குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய துவா மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை. எனவே கல்விக்காக, மார்க்க கல்விக்காக, பயனுள்ள கல்விக்காக எனது இதயத்தை நீ விரிவாக்கி தருவாயாக, எனக்கு விரிவாக்கி தருவாயாக என்று நாம் அந்த நீயத்தோடு இந்த துவாவை கேட்கலாம். ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி
வயசிர்லி அம்ரி. அதே போன்று அந்த கல்வியை தேடக்கூடிய அந்த வழிகளை எளிதாக்கக்கூடிய அந்த நீயத்திலே இவ்வாறு நாம் இந்த துவாவை கேட்கலாம். ரப்பிஷ் ரஹலி சதிரி வயசிர்லி அம்ரி. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே எந்த கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்றால் நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மில் லா யன்ஃபஉ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மில் லா யன்ஃபஉ. பயனளிக்காத கல்வியை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா செய்தார்கள். கல்வி என்பது ஒருவனுக்கு பயனளிக்கவில்லை என்றால் அது அவனுக்கு எதிராக வந்து முடியும், அவனுக்கு எதிராகத்தான் வந்து நிற்கும். கல்விக்குரிய கடமையை அவன் செய்யவில்லை என்றால், கற்ற கல்வியின்படி அவன் செயல்படவில்லை என்றால், நாளை மறுமையில் அந்த கல்வி அவனுக்கு எதிராக வந்து நிற்கும். அதேபோன்று கல்வியை நாம் கற்கும் போது இஹ்லாஸோடும் உள தூய்மையோடும் கற்க வேண்டும். நாம் பேருக்கும் புகழுக்கும் கற்கக்கூடாது, அதுவும் அவனுக்கு எதிராக நாளை மறுமையில் வந்து நிற்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதேபோன்று தான் நறுமை சகோதரர்களே, மலக்குகள் எப்படி சொன்னார்கள்? பணிவோடு சொன்னார்கள், சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம். சுபஹானக், நீ தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எமக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறு இல்ம் நம்மிடம் கிடையாது. இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம், நிச்சயமாக நீ யாவற்றையும் அறிந்தவனாக ஞானம் மிக்கவனாக இருக்கிறாய். எனவே நறுமை சகோதரர்களே, கல்வி என்பது நமக்குள் பணிவை உருவாக்க வேண்டும். நாம் எந்தளவு மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறோமோ அது நமக்குள் பணிவை உருவாக்க வேண்டுமே தவிர பெருமையை, ஆணவத்தை, கர்வத்தை உருவாக்கக்கூடாது. சிலர் என்ன செய்கிறாங்க, அவங்க அவர்கள் கல்வியை அவர்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க அது அவர்கள் கர்வத்தை, பெருமை, ஆணவத்தை அதிகப்படுத்துகிறது. அதான் பாதுகாக்க வேண்டும். அந்த நோக்கம் வந்துவிடக்கூடாது. பிறரை மட்டம் தட்டக்கூடிய நோக்கங்கள், எண்ணங்கள் வந்துவிட்டால் அந்த கல்வியுடைய பரக்கத் என்பது எடுக்கப்பட்டு விடும். எனவே நமக்குள் பணிவு உருவாக வேண்டும். இல்ம் எந்த அளவு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் பணிவை வளர்த்து கொள்ள வேண்டும். என அறிஞர்கள் இமாம்களுடைய வாழ்க்கையை நாம் அதற்கு நிறைய முன்மாதிரிகளை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக பயனுள்ள கல்விக்காக நாம் பிரார்த்திப்பதோடு அதை அந்த கல்வியை அடைவதற்கான முயற்சி நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். இன்று அதற்குரிய வழிகள் எளிதாக்கப்பட்டிருக்கிறது. அன்று கல்விக்காக எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள். ஒரு ஹதீஸுக்காக பல மாதங்கள் பயணித்திருக்கிறார்கள். இன்று நாம் தட்டினால் ஒரு வார்த்தையை போட்டால் அது அந்த தொடர்பான அனைத்து ஹதீஸ்களும் முன்னால் வந்து நிற்கிறது. இவ்வளவு நமக்கு எளிதாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நியமத்துகள் நமக்கு முன்னால் இருந்தும் நாம் இவற்றை பயன்படுத்தி நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் உண்மையிலே நஷ்டவாளர்கள். அடுத்து நாம் கல்வியை யாரிடமிருந்து பெறுவதென்பது மிக முக்கியமானது. நாம் அதாவது அந்த இணையதளங்களை யார் நடத்துகிறார்கள், அந்த ஃபேஸ்புக் பக்கங்கள் யாருடையது, அதேபோன்று வாட்ஸ்அப் குரூப்புகள்லேருந்து நாம் அது யார் அதை நடத்துகிறார்கள், இவ்வாறு அதாவது நம் மார்க்கத்தை யாரிடமிருந்து பெறுவதென்பது மிக முக்கியமானது. அதாவது யாரிடமிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பது, அவ்வாறு ஒரு மார்க்க கல்வியை தேடக்கூடாது, மிக ஆபத்தானது அது. எனவே நாம் நம்பகமானவர்கள், அறிஞர்கள், நம்பிக்கைக்குரிய அறிஞர்களிடமிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், மார்க்க கல்வியை நாம் தேட வேண்டும். இல்லை என்றால் அவர்களை அதன் மறுமை வாழ்க்கையை பாழ்படுத்தி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக நாம் பயனுள்ள கல்வியை கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை மரணமிட்டு நமது வாழ்விலே ஊதி வருவதோடு நமது பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுப்போம். அதே போன்று மார்க்க கல்வியை தேடுவதில் நாம் ஆர்வம் காட்டுவோம். உண்மையில் நாம் ஒரு விடயத்தை அறிந்து செய்வதற்கும் அறியாமல் செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு விடயத்தை நாம் அதனுடைய சட்டதிட்டங்களை அறிந்து விளங்கி செய்வதற்கும் அதை விளங்காமல் செய்வதற்கும் மத்தியில் பாரிய வேறுபாடு இருக்கிறது. நன்மையிலும் வேறுபாடு இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு விடயத்தை அதை அறிந்து அதனுடைய சட்டதிட்டங்களை விளங்கி செய்யும் போது அதில் உள்ள ஈடுபாடும் அதில் உள்ள கவனமும், ஒருவர் அதை பற்றி ஒரு அறிவு இல்லாமல் செய்யும் போது நிச்சயமாக இருக்காது. அதாவுடைய தூதர் சொன்னாங்க, சல்லூ கமார ஐத்து மூனி உசல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு துளக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் தொழுகை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள், எவ்வாறு கைகளை உயர்த்தினார்கள் என்று நம்மில் ஒருவரிடம் வந்து நீங்கள் ஏன் இவ்வாறு கைகளை வைக்கிறீர்கள் என்று கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. நபி அவர்கள் இப்படித்தான் கைகளை வைத்தார்கள், இந்த ஹதீஸ் புகாரில் இருக்கிறது, இப்படி யாருக்காக உறுதியாக பதில் சொல்ல தெரியுமா என்றால், பலருடைய பதில் எப்படி இருக்கும் என்றால் அனைவரும் செய்கிறார்கள், அதனால் நாம் செய்கிறோம், அதனால் இப்படி கை வைக்கிறோம், அதனால் இப்படி கைகளை உயர்த்துகிறோம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், சொல்ல தைரியம் இருக்கிறது, இப்படித்தான் நபி அவர்கள் வைத்தார்கள். அந்த ஹதீஸை நீங்கள் புகாரில் பார்க்கலாம், முஸ்லீமிலே பார்க்கலாம். எனவே இப்படி எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இபாதத்துகள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் எவ்வாறு தொழக்கண்டேனோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள்.
நாம் தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் தக்பீர் கட்டியதை முதல் சலாம் கொடுக்கும் வரை எவ்வாறு தொழுதார்கள். மார்க்கம் நமக்கு ஒரு இபாதத்தை கடமையாக்குகிறது என்றால் அந்த நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த இபாதத்தை நாம் கற்றுக்கொள்வதும் நம் மீது கடமை. ஒரு இபாதத்தை மார்க்கம் கடமையாக்கும் போது, இப்போ நோன்பை ரமதான் மாதத்தில் நமக்கு இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது என்றால் அதை அதனுடைய சட்டத்திட்டங்களை நாம் கற்பதும் கடமை நம் மீது. இல்லாவிட்டால் அந்த அமல் பாழாகிவிடும். அதே போன்றுதான் தொழுகை, அதே போன்றுதான் ஜகாத், அதே போன்றுதான் ஹஜ். நமக்கு நம் மீது கடமை. அதிலே மிக முக்கியமானது நமது அகீதா, கொள்கை. அகீதாவை நாம் சரியாக முறையாக கற்கவில்லை என்றால் நமது அமல்கள் பாழாகிவிடும். எனவே நறுமை சகோதரர்களே, மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.